ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். கீ ரைஸ் அப்புறமா கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு லேசாக பொன்னிறமாக ஆரம்பித்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த திராட்சை எல்லாம் உப்பி வந்த உடனே இதை வேற ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருங்க. இப்போ அதே நெய்யில 1 பிரியாணி இலை, 1 அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பட்டை, கொஞ்சமா கல்பாசி, 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இது கூடவே 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாகற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கூடவே 2 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது 1 கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சிருங்க. இது 1 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. அப்புறமா 20 நிமிஷம் வந்து ரெஸ்ட்லேயே வச்சிருங்க. இப்போ கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்கு 1 சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, வீட்டில் செஞ்சது இல்லைனா எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லம், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு செய்யறதுக்கு 1 பேன் சூடு பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கூடவே 5 கத்திரிக்காய் நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கூடவே 1 தக்காளி சேர்த்துட்டு தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இது கூடவே நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா புளி கரைசல் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. இது 1 கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்ப பாருங்க, நம்மளோட கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு நெய் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் அப்பளம் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த லன்ச் ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு